जया टीवी நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அடுப்பாங்கற நியூட்ரிஷன் டைரியில ராஸ்பெரி ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் தான் சொல்ல போறேன் பொதுவாவே ராஸ்பெரியில வந்து பாத்தீங்கன்னா Black Purple இந்த மாதிரி நிறைய டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப காமனான ஒரு வெரைட்டி அப்படினாக்க அது இந்த ரெட் ராஸ்பெரி தான் ஒண்ணுமே இல்ல வெறும் ஒரு 120 கிராம் அளவுக்கு நீங்க ராஸ்பெரி எடுத்தீங்க அப்படினாக்க வெறும் 64 கலோரி மட்டும்தான் இருக்கு சோ weight loss பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்நாக் ஆப்ஷனா வந்து கன்சிடர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம 8 கிராம் அளவுக்கு ஃபைபர் இருக்கு ப்ளஸ் அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்கு இது இல்லாம வைட்டமின் இ வைட்டமின் கே மாங்கனீஸ் காப்பர் மெக்னீசியம் அயன் இந்த மாதிரியான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்ல இதுல நிறைய இருக்கு அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பிக்மெண்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஆன்டிஆக்சிடென்ட்ஸோட மெயின் ரோலே என்னன்னா இந்த ஃப்ரீ ராடிகல்ஸ்ல இருந்து நம்ம உடம்பு டேமேஜ் ஆகாம பாதுகாக்கும் ப்ளஸ் நம்மளோட இம்யூனிட்டியை வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அந்த விதத்துல ராஸ்பெரியில வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படினா வைட்டமின் சி இருக்கு குவெசிடின் இருக்கு அண்ட் எலர்ஜிக் ஆசிட் இருக்கு இது இல்லாம ஜெனரலா ராஸ்பெரியில இருக்கக்கூடிய இந்த சத்துக்களோட பட்டியலலாம் எடுத்து பார்த்தோம் அப்படினா நம்ம சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நியூட்ரியன்ட்ஸ் தேவையோ அது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஸ்பெரி ஃப்ரூட்ஸ்ல இருக்கு சோ நம்மளோட ஸ்கின்ல வந்து இந்த சுருக்கம் வராம இருக்கு அது வறட்சி இல்லாம இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஏஜிங்க டியிலே பண்றதுக்கான எல்லா நியூட்ரியன்ட்ஸும் வந்து இந்த ராஸ்பெரி ஃப்ரூட்ல இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படினா இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால சீக்கிரமா வந்து இது ஸ்பாயில் ஆயிடும் சோ ஒண்ணு நீங்க ஃப்ரெஷா சாப்பிறது நல்லது இல்லாட்டி அட்லீஸ்ட் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கணும் ஜெனரலா இத வந்து வெறுனியும் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி நீங்க வந்து மில்க் ஷேக்ல போட்டுக்கலாம் ஸ்மூதீஸ் ஆட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் வந்து இதை எடுத்துக்கலாம் அண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க இத வந்து ஜாம் மாதிரி கூட செய்யலாம் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்கும் அண்ட் அந்த ஜாம் வந்து நீங்க டோஸ்ட்ல இல்ல சப்பாத்தி தோசை இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம் அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஸ்பெரியில இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே பார்த்தோம் ஜெனரலா கேலரிஸ் கம்மியாகவும் மீதி வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கிற ஒரு ஃப்ரூட் டெஃபினட்டா அந்தந்த சீசன்ல கிடைக்கிற இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணுங்க நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதா இருக்கும் ப்ளஸ் எந்த ஒரு நோய் இல்லாமையும் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்த எபிசோட் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்